ராதே கிருஷ்ணா, தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம். அடுத்த எபிசோட் அழகான கேள்வி, மிகவும் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி திருமதி சார்லதா ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி. ஐ ஹாவ் அ 1-year-old கிட், ஒரு வயசு குழந்தை. எனக்கு இப்போ குழந்தை கையில இருக்கு, கை குழந்தை. ஐ எம் லிவிங் அப்ராட், நான் வெளிநாட்டுல இருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா மற்றும் மாமியார் மாமனார் எல்லோருமே என்ன வேலைக்கு போ வேலைக்கு போன வற்புறுத்துறார்கள். ஆனா எனக்கு குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், இந்த கல்ச்சர்ல நம்மளுடைய சனாதன தர்மத்துல வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதை தவிர அதோடையே அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பாக்கணும், அந்த மழை சொல்ல கேட்கணும், நான் சொல்லி கொடுத்தாதான் அதுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னுடைய 3rd month இருந்தே அந்த குழந்தை சொல்ற, சாருலதா சொல்றத நம்ம அப்படியே சொல்றோம். என்னோட 3rd month இருந்தே 3 months ஆயிடுது குழந்தைக்கு, நீ ஏன் வேலைக்கு போல, ஏன் வேலைக்கு போல, ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற, டைத்தை வேஸ்ட் பண்றேன்னு எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது வந்து ஒரு ஃபேமிலில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு கேஸ் டு கேஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். இருந்த போதிலும் முன்ன காலத்துல எல்லாம் வேலைக்கு போகாத போகாத போகாதன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம். அது வந்து குழந்தைகள் படிச்ச போதும், படிச்சுருந்து இவ்வளோ படிச்சும் வேலைக்கு போகாம இருக்கணுமா, நான் வேலைக்கு போதான் போவேன் அப்படின்னு எப்படி நமக்கு சொல்றதுக்கு ரைட்ஸோ உரிமையோ அவ வாழ்க்கைக்கோ அந்த மாதிரி போக மாட்டேன், என் குழந்தையோட இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது அடியனுடைய தாழ்மையான ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கு அந்த குழந்தை என்ன சொல்றான்னா, என் குழந்தைய நான் ஒரு கேர்டேக்கர் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ, அப்பா அம்மா மாமனார் மாமியார் கிட்ட விட்டா கூட, எனக்கு நான் எனக்கு எப்படி அந்த குழந்தைய வளர்க்கணுமோ, வேல்யூஸ் எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து ஒன்னொன்னுத்தையும் நான் காண்பிச்சு கொடுத்து அதை எப்படி நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி அவர்களுக்கு முடியுமான்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ் ஆல்சோ. அண்ட் நான் அவளை பேர்டன் பண்ண வேண்டாம்னு நினைக்கும் போது, இல்ல நீ வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அவ கம்பல் பண்ணும்போது, நான் எடுக்கிற டெசிஷன் தப்பா ரைட்டா அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறது அந்த குழந்தையுடைய க்வெஸ்டன். ரொம்ப அழகான க்வெஸ்டன். தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம், தீர்வை நோக்கி, தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம், தீர்வை நோக்கி. சமகப மதமபா கமரே சனி, சமகப மதமபா, சமகப மதமபா கமரே சனி, சமகப மதபசா. தீர்வை நோக்கி இந்த காலத்துல நான் குழந்தையோட இருக்கணும், நான் பெரியோர்களுக்கு நான் வந்து ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அவளை லுக் டவுன், அவளை என்னது அவ்வளவுதான், ஆத்துல உட்காந்து என்ன பண்ற, அதான் குழந்தையோட தான் இருக்கியா, இல்ல மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிறியா அப்படின்னு ஒரு ஹோம் மேக்கரை, வீட்டை பாத்துக்கிற ஒரு பொண்ண, அவ்வளவுதானா நீ வேலைக்கு போலையா அப்படின்னு எந்த ரைட்ல அவளை புட் டவுன் பண்றோம்? ஏன்னா வீட்டு வேலை பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வேலை இல்ல. காலத்தாலே ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் வேலைக்கு வீட்டுக்கு வெளியில ஒரு வேலைக்கு போறதை விட வீட்டை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றதுங்கிறது 24/7 தேங்க்லெஸ் ஜாப். எவ்வளவு என்ன யாருக்கு பண்ணினாலும் திருப்தியே ஏற்படாது, சம்பளம் கிடையாது, ஆனாலும் நம்ம கையால நம்ம பண்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது அது அவளுக்கு அனுபவிக்கும் போது, இஃப் சம் சில்ட்ரன் கேர்ள்ஸ் வாண்ட் டு பி லைக் தட், ஐ திங்க் தே ஷுட் பி கிவன் த ஃபுல் ரைட். இல்ல நீ போய் தான் ஆனும், நீ படிச்ச படிப்பு வேஸ்ட், அது வேஸ்ட். இந்த படிச்ச படிப்பு எப்படி வேணா யூஸ் ஆகும். பார்ட் டைம், குழந்தை வளர்ந்த அப்புறமும் பார்ட் டைமா பார்க்கலாம், வேற விதமான ஹாபீஸ்லயோ பேஷன்லயோ அவளும் காமிக்கலாம். பட் எந்த விதத்திலயுமே அவளை ப்ரெஷரைஸ் பண்ணி நீ வந்து, அன்லெஸ் நமக்கு மெட்டீரியல் தேவை, நமக்கு வந்து கண்டிப்பா பண தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால வேணா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படிங்கறத தவிர, அது கூட தேவைங்கிறது நம்மளோட மனசுல தானே இருக்கு. சோ போனோங்கிறவா எப்படி போய் தான் ஆவேன்னு சொல்றாலோ, வாண்டாங்கிறவால ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் இல்ல. குழந்தைகளை எப்படி ஜீஜாபாய் வளர்த்தாலும், சிவாஜிக்கு எப்படி மகாபாரதம் சொல்லி கொடுத்து, ராமாயணம் சொல்லி கொடுத்து, பாகவத கதைகள்லாம் சொல்லி கொடுத்து அவ நினைச்சிருந்தானே அவ எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் என்ன, அவ அப்பா வந்து ஒரு பெரிய கிங், இங்க வந்துடும் பிரெக்னன்சிக்கு
அப்படின்னு சொன்ன. ஆனா அவர் வந்து ஒரு ஆன்டி இந்தியன் போர்சஸோட சேர்ந்ததுனால ஜீஜாபாய் சொல்லிட்டா ஜாதவ் ராவ்ட்ட, அதாவது அவ அப்பா கிட்ட, நான் வரமாட்டேன், நீ இந்தியாவுக்கே துரோகம் பண்ற, பாரத தேச துரோகி, அந்த துரோகியான ஒருத்தருடைய இடத்துல என் குழந்தை பிறக்காது. பாரத தேசத்துக்கு யாரு நன்மை செய்யறாளோ அந்த ஒரு பிராந்தத்துலதான், அந்த ஒரு தேசத்துலதான் என் குழந்தை பிறக்கும் அப்படின்னு தான் சிவநெறி போர்ட்ல சிவாஜி பிறந்தார் போர்ட்லயே. அதே மாதிரி அவ வந்து ஜீஜாபாய் வந்து குழந்தை கம்ப்ளீட்டா அவளோட ட்ரீமே ஸ்வராஜ், 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 நம்மளுடைய பாரத தேசம் கண்டிப்பா டே முழு மூச்சா அது வந்து வெளியில வரணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட தாயும் ஆதிசங்கரோட தாய் ஆரியாம்பாள், ஆதிசங்கரரை பெற்று எடுத்து அப்படி ஒரு மெச்சூரிட்டியோட வளர்த்ததுனாலதானே அப்படி ஒரு ஆதிசங்கரர் நமக்கு கிடைச்சார். சோ எல்லாரையுமே ஈக்குவலா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜென்ரலைஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லவே இல்லை கம்ப்ளீட்டா இல்ல. ஒரு கிருஹிணி இல்லைன்னா அந்த கிரகமே இல்ல, கணவர் இல்ல, குழந்தைகள் இல்ல, பெரியோர்கள் இல்ல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அவ பெரிய பெற்றோர்களையும் ஓல்ட் ஏஜ் கேர்ல போட வேண்டியிருக்கு, குழந்தைகளையும் சைல்டு கேர்ல போட வேண்டியிருக்கு, அப்புறம் ஹஸ்பண்டும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, நம்ம தனி எங்கன்னு ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா, அதுவும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கண்ட்ரில, ஒருத்தர் ஜப்பான்ல இருக்கா, ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்கா, மூத்த பொண்ணு நியூயார்க்ல இருக்கா, அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல இல்ல எனக்கு ஐ வாண்ட் மை ஃபேமிலி டுகெதர், நான் பாத்துக்கணும், ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை ஹஸ்பண்ட், ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை சில்ட்ரன், எனக்கு நிறைய குழந்தைகள் பெற்று எடுத்து அவளை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாய்மார்களுக்கு எந்தரும் மகானுபாவலும். அப்ப அவளை கம்பல் பண்ணி நீ வேலைக்கு போகலைன்னா ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கிரியேட் பண்றதோ, இல்ல நீ மேல படிச்சு வேலைக்கு போய் தான் ஆனும் அப்படின்னு சொல்றதோ, இல்ல வேலைக்கு போறதுதான் ஒரு டெஸ்டினேஷன் அல்லது டார்கெட்னு நினைக்கிறதோ, இது எல்லாமே தவறுதலான ஒப்பீனியன்ஸ் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல ஒரு கிரேட்னஸ் இருக்கும். சில பேர் அந்த குக்கிங்லயே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்னது சமைச்சு சமைச்சு வேஸ்ட் பண்ற டேலண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? எல்லாமே பணமாக்குறதுக்காக இல்லையே, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அப்போ எதையுமே பிசினஸ் மோட்டிவ்லயோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மோட்டிவ்லயோ பாக்கறத நம்ம நிறுத்தினாதான் we as a family can be together. நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்தாதான் ஒரு கிராமம், நிறைய கிராமம் சேர்ந்தாதான் ஒரு சிட்டி, எல்லா சிட்டிஸும் சேர்ந்தாதான் ஒரு ஸ்டேட், நிறைய ஸ்டேட் சேர்ந்தாதான் ஒரு நேஷன், நிறைய நேஷன் மனசுல தோணும். Then work. I want to enjoy my life. I want to enjoy the child. I want to teach the child. அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தைக்கும் ரைட் உண்டு. இல்ல எனக்கு லைஃப் ஒர்க் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற வாழ்க்கை அவளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ். அவளோட ஃபேமிலி, அவளோட இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒப்பீனியன்ஸ் மேட்டர் அலாட் நவடேஸ். அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இந்த ஸ்திரீகள்லாம் வேலைக்கு போலையான்னு கேட்டா, அடியனுடைய மாமனாருடைய குரு சிஷி அண்ணாவுடைய அம்மாவே 90 வயசு வரைக்கும் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவாதான், வயல்லயே வேலை பார்ப்பா. பட் தட் அந்த காலத்துல திங்ஸ் வெரி மச் ஈஸியர், ஏன்னா வயல்லயே வேலை பார்த்துட்டு குழந்தைகளையும் பாத்துக்க முடியும், ஃபேமிலியும் பாத்துக்க முடியும் அப்படின்னு இருந்தது. பட் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணிட்டு குழந்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ண முடியலங்கிற அந்த குழந்தைகள, யூ ஆர் நாட் கேப்பபிள், யூ ஆர் நாட் எஃபிஷியன்ட், உன்னோட வயசுல எவ்வளவு ஹேண்டில் பண்றா பாரு, இவா எப்படி இருக்கா பாரு, அவா எப்படி இருக்கா பாரு, இவா எப்படி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றா பாருன்னு குத்தி 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 காண்பிக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. அவளோட கேப்பபிலிட்டிஸ் அவளை புஷ் பண்ண முடியாது ஒரு அளவுக்கு மேல. எதுல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது தானா வெளியில வரும், அது சுவாமி பார்த்துப்பார். சரண்டர் டு காட். பட் இஃப் த சைல்ட் வாண்ட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் சில்ட்ரன் அண்ட் ஹர் இன்லாஸ் அண்ட் ஹர் பேரண்ட்ஸ், மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் லவபிள் டெசிஷன்
ஆஃப் தட் சைல்டு. இந்த க்வெஸ்டனை ஒரு நாலஞ்சு குழந்தைகள் கேட்டிருக்கான். ஷுட் ஐ டெஃபினெட்லி கோ டு ஒர்க் பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் சோ மச், நிறைய டிகிரிஸ் இருக்கு. ஷுட் ஐ டெஃபினெட்லி கோ டு ஒர்க் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் கீப் சேயிங் ஐம் வேஸ்டிங் மை டேலண்ட்ஸ். அது எந்த விதத்திலையும் வேஸ்ட் ஆகாது. அது எந்த விதத்திலையும் இப்ப சிஏ படிச்சோம் அது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ப்ராபபிலி இட் இஸ் ஹெல்பிங். நமக்கு தெரியாது எந்த விதத்துல அது ஹெல்ப் பண்றது, எந்த விதத்துல அது ஹெல்ப் பண்ணலங்கிறது நமக்கு தெரியாது. பட் நாலேஜ் நெவர் கோஸ் அ வேஸ்ட், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எவ்ரிடே ஏதாவது ஒரு விதத்துல லேர்ன் பண்ணிட்டே இருக்க, ஒரு டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதான் முக்கியமான பாயிண்டே தவிர, ஒர்க்குக்கு போகலன்னா டைம் வேஸ்ட்ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆகாது. அதனால க்ஷணமேவ கண்யம் பண்ணியே, ஒரு ஒரு க்ஷணமும் ஏதோ ஒரு விதத்துல பகவத் விஷயத்திலயோ பகவத் சிந்தனையிலயோ சத் சங்கத்திலயோ இல்ல நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிற ப்ராசஸ்லயோ நம்மள இன்னும் மெச்சோர்டான இவால்வ்டான சோலா மாத்திக்கிறதுலயோ அந்த க்ஷணத்திலயோ ஒவ்வொரு க்ஷணமும் க்ஷணார்த்தம் அப்பி கண்யம் மன்னியே, க்ஷணார்த்தம் அப்பி ஒவ்வொரு அர்த்த க்ஷணம் கூட ரொம்ப முக்கியம். நாரத பக்தி சூத்திரத்திலையும் சொல்றார், ஊத்துக்காடு வெங்கட கவியும் சொல்றார். அதனால ஒரு ஹாஃப் அ செகண்ட் ஆல்சோ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கே தவிர, அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, ஒர்க் இன் த சென்ஸ் அதை வந்து ஒரு மணி மேக்கிங் டைம் ஆக்கணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறதுக்கும் இல்லை. அந்த அந்த ஒரு ஃபீடிங் கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணுங்கிறதும் இல்லை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அடுத்த தீர்வை நோக்கி எபிசோட்ல பார்க்கலாம். ராதிகிருஷ்ணன் தீர்வை நோக்கி.